Hi Kutties, welcome to our channel. In the video, ஒரு சின்ன கதை மூலமா நேர்மைய பத்தி கத்துக்கலாம். முன்பு ஒரு காலத்துல ஒரு பெரிய நகரத்துல சுமா என்கிற பொண்ணு வாழ்ந்து வந்தான். சுமாவோட அம்மா அப்பா அங்கேயே செட்டிலானவங்க. சுமாவோட அம்மா அப்பா அவளை ரொம்ப நேசிச்சாங்க. சுமாவுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு அது கிடைச்சது. அவளோட அம்மா அப்பா எப்போதெல்லாம் சந்தைக்கு போனாங்களோ அப்பவெல்லாம் அவளுக்கு பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க. அவ ரொம்ப செல்லமா வாழ்ந்த பொண்ணு. சுமா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவ தன்னுடைய வேலைகளை ரொம்ப சுத்தமாக பண்ணுவா. அது மட்டும் இல்லாம எப்பவும் போலைட்டாவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணமுள்ளுவா. அவகிட்ட இருந்தத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் சுமா ஸ்கூல்ல கிளாஸ்க்கு போகும் வழியில கூட்டமா பசங்க இருக்கிறத பாக்குறா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சுமா ரொம்ப ஆர்வமா இருந்தா. அவளும் அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சுமா ஃப்ரெண்ட் ஜோதிய சுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிக்கிறத பாக்குறா. அங்க எல்லாரும் ஜோதியுடைய புது பெண்ணை ரசிச்சு கொண்டிருந்தாங்க. சுமாவும் அந்த பெண்ணை பாக்குறா. அவளுக்கு அந்த பெண் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ ஜோதி கிட்ட ஒரு முறை அந்த பெண்ணை கேட்டு வாங்கி அதுல அவ பேரை நோட்புக்ல எழுதினா. அப்ப ஸ்கூல் பெல் அடிச்சது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளிக்கு கிளம்பினாங்க. அந்த கிளாஸ் டீச்சர் சுமாவை கொஞ்சம் சாக் பீசஸ் கொண்டு வர சொன்னாங்க. அப்ப சுமா மேல போனா. அவளால ஜோதி பேக்ல இருந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல. இன்னொரு முறை பெண்ணை பார்க்க ஜோதி பேக்ல இருந்து பெண்ணை எடுத்தா. அவளுக்கு அந்த பெண் வேணும்னு நினைச்சா. அப்போ அந்த வழியா யாரோ நடந்தது வர சத்தம் கேட்டதும் அந்த அவசரத்துல அந்த பெண்ணை அவ பாக்கெட்ல வச்சுக்கிட்டா. சும்மா திரும்பி பார்த்தா அது அவளோட தோழி ஸ்ருதி கிளாஸ்க்குள்ள வரா. ஸ்ருதிக்கு உடம்பு சரி இல்லாத காரணத்தினால அவளால அசம்பிளிக்கு போக முடியல. சுமா உடனே கையில சாக்கோட கீழே ஓடி வந்தா. அந்த பெண் இன்னும் அவ பாக்கெட்ல தான் இருந்துச்சு. அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுமா உள்பட எல்லாரும் கிளாஸ்க்கு திரும்பி போனாங்க. ஜோதி அவ பேக்ல பார்க்கும் போது பேக்ல பெண்ணை காணும். அவ அழுக ஆரம்பிச்சக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிட்ட புகார் செஞ்சா. அப்புறம் கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அசம்பிளி நடக்கும் போது யாரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஸ்ருதிய கை காட்டினாங்க. ஸ்ருதி பாவம் அப்பாவி. அவளுக்கு அந்த பெண்ணை பத்தி எதுவும் தெரியாது. கிளாஸ் டீச்சர் ஸ்ருதிய ரொம்ப திட்டினாங்க. ஸ்ருதி பெண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னத கண்டுக்கவே இல்லை. அப்போ கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மைய சொல்லணும், இல்லனா உன்னை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்களா. கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்ட சுமா ரொம்ப பயந்து போய் பெண்ணை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்தா. அந்த சாயங்காலம் சுமா வீடு திரும்பினா. அவ செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தா. அவளால ஸ்ருதி திட்டு வாங்கினா. அந்த குற்ற உணர்ச்சியால அவளால தூங்க முடியல. அடுத்த நாள் காலையிலே சுமா ஸ்கூலுக்கு போனா. அவ உள்ள போகும்போது ஸ்ருதி அழுகிறத பார்த்தா. சுமா உண்மைய சொல்லணும்னு நினைச்சா. கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்ருதிய உண்மைய சொல்ல சொன்னாங்க. ஆனா சுமா அவ கைய பிடிச்சு நிறுத்து, அந்த பெண் என்கிட்டதான் இருக்குன்னு சொன்னா. நேத்து உண்மைய சொல்ல நான் பயந்தேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இத மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா சுமா. கிளாஸ்ல இருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் ஆனாங்க. சுமா சொன்னதை கேட்டு, சுமா நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு, எல்லார் முன்னாடியும் தப்ப ஒத்துக்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லம்மா. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், ஆனா நம்ம தப்ப உணர்ந்து அதை சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு, என்கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாங்க கிளாஸ் டீச்சர். அப்புறம் சுமா ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதி கிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்துட்டா. எல்லாரும் சுமாவின் நேர்மைய பாராட்டி கை தட்டினார்கள். அதனால குட்டீஸ் நீங்களும் சுமாவை போல நேர்மையா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் 6 யூனிட் 1
magnetism. Today the topic which we are going to learn is magnet. Hope everyone knows what a magnet is, because we all used to play with magnet in our childhood days. Now in this lesson, we are going to learn about how magnet was discovered and its uses. I hope this will be an interesting topic for you all. Discovery of magnets. About 2500 years back in a place named Magnesia in Greek, Magnus was rearing his goats. A nap. Oh, what is this? His iron cap stick stuck on the rock and stood erect. His iron nailed boots also stuck on the rock. The entire village assembled there and wondered. No, some other reason might be there. Definitely, this is a magical rock. This is the magnificent power of God. People wondered about this incident. Each and everyone expressed their views. What might be the reason for the stick to get stuck on the rock? Yes, you are right. That is the magnetic rock. People found it attracting not only for the stick of Magnus, but also for all the materials made of iron. The more rocks of these kinds were found worldwide. These magnetic rocks were named magnets, and the ore is called as magnetite, after the name of the boy Magnus. The name is also supposed to come after the name of the place Magnesia, in which it was found. Magnetite was the ore with attracting property found in that region. Magnetites are natural magnets. They are called magnetic stones. Natural magnets do not have a definite shape, since they are used for finding direction. They are also called leading stones or iodostones stones. Now we will learn about magnet and its different shapes. After learning the method of changing the piece of iron into magnet, we have been making and using several kinds of magnets. Such main magnets are called artificial magnets. For example, bar magnet, horseshoe magnet, ring magnet, needle magnet, oval shape magnet, disc shape magnet, and cylindrical shape magnet. Next, we will learn about magnetic and non-magnetic materials. Substances which are attracted by magnet are called magnetic substance. Example, iron, cobalt, and nickel. Substances which are not attracted by magnet are called non-magnetic substance. Example, paper and plastic. Magnetic poles. Place some iron filling on a paper. Place a bar magnet horizontally in the filling and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet has more iron filling sticking to it? Which part of the magnet has almost no filling sticking to it? The attractive force of the magnet is very large near the two ends. These two ends are called its poles. Finding directions with the magnet. Tie a piece of thread to the center of the bar magnet and suspended it. Note in which direction the magnet stops. Draw a line on a sheet of cardboard or the table along the direction in which the bar magnet stops. That is, a line parallel to the bar magnet. Turn the magnet gently and let it come to stop again. Repeat it 3 or 4 times. This is roughly the north-south direction. The end of the magnet that points to the north is called the North Pole. The end that points to the south is called the South Pole. A freely suspended magnet always comes to rest in north-south direction.
Now we are going to learn how magnetic compass is used to find direction. A compass is an instrument which is used to find directions. It is mostly used in ships and aeroplanes. As a rule, mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. The compass has a magnetic needle that can rotate easily. The marked end of the needle is the north pole of the magnet. Next one is properties of magnets. Take two similar magnets, place them in four different waves as shown in the slide. Opposite poles attract to each other, but same poles repels. It means separate. Do magnets lose their properties? When magnets lose their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. Storage of magnets. Improper storage can also cause magnet to lose their properties. To keep them safe, bar magnets should be kept in packs with their unlike poles on the same side. They must be separated by a piece of wood, and two pieces of soft iron should be placed across their ends. For a horseshoe magnet, a single piece of soft iron can be used as a magnetic keeper across the poles. Usage of magnets. We use various equipment with magnets in day-to-day life. Discuss with your friends about the usage of magnets in the following instances: in speakers, in small electric motors, in some door locks, bags, in some toys, in compasses, in pencil boxes, stickers on refrigerators, phone covers, pin holders, and magnetic crane. How does the electromagnetic train work? Electromagnets are used in electromagnetic train. Electromagnets are magnetized only when current flow through them. When the direction of current is changed, the poles of the electromagnets are also changed. Like poles of the magnets, which are attracted at the bottom of the train and rail track, repel each other. So the train is lifted from the track up to a height of 10 cm. This train also moves with the help of the magnets attached on the sides of track and the magnets fitted at the bottom sideway of the train. By controlling the current, we can control the magnets and movement of the train. As there are no moving parts, there is no friction, so the train can easily attain a speed of 300 km per hour. These trains are capable of running up to 600 km per hour. They do not make any noise. They require less energy and they are eco-friendly. Okay children, I hope you all would have understood this lesson magnetism. Now we will go through the question bank of this lesson.